இயேசுவென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. என் அன்பே என் உயிரே, அன்பே என் உயிரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. என் நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உள்ள சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. தந்தை மகன் துயாவின் பேராலே ஆமென். நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் துயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க பிள்ளைகளே, சகோதரங்களே, இன்று நாம் அன்னையாம் திருச்சபையோடு சேர்ந்து ஆண்டவர் இயேசுவினுடைய உருமாற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இயேசுவினுடைய உருமாற்றம் நமக்கு பல நல்ல படிப்பினைகளை, வாழ்க்கையில் துன்பங்களை கடந்து மகிமையை நாம் காண்பதற்கான ஒரு பெரிய சத்தியத்தை நமக்கு போதிக்கின்றது. நம் வாழ்வு வெறுமனே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை நினைப்பதை விட துன்பங்கள் ஊடாக அந்த மகிழ்ச்சியை அடைந்து நிறைவு காண வேண்டும் என்கிற சத்தியத்தை நாம் உணர்ந்து விசுவாச பாதையிலே நடக்க முயற்சி செய்வோம். அத்தோடு இன்று வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய தூய இருதயத்துக்கு நாம் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போம். இயேசுவினுடைய திரு இருதயத்திலிருந்து வழிந்தோடுகிற தண்ணீரும் இரத்தமும் நம்மை தூய்மையாக்கி சுகம் தந்து பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கும் பொழுது இருதய நோய் இருக்கிறவர்களுக்காக சுகம் வேண்டி மன்றாடுவேன். இருதயத்தில் பாரங்களோடு வாழ்கிறவர்களுடைய ஆறுதலுக்காக மன்றாடுவேன். இன்றும் அதை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். கைகளை கும்பிட்டு நானும் நீங்களும் ஒப்புக் கொடுக்க போகிற இந்த பரிசுத்தமான கல்வாரி பலி என்ற இயேசு ஆண்டவருடைய அந்த தூய்மையான இதயத்துக்கு பிரியமானதாக இருக்க நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்றுக்கொண்டு மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கட்டு ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாய் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் என் மீதும் உங்கள் மீதும் இரக்கம் வைத்து குற்றங்கள் குறைகள் பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னித்து பரிசுத்தமான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக,
உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனை சம்மரியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சிமையில் இருப்பவர் நீரே. ஆமே. மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் மாட்சிக்குரிய தோற்றமாற்றத்தின் போது மூதாதையரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகளாகும் நிலையான உரிமை பேற்றினை பெறுவர் என வியத்தக முறையில் முன்னறிவித்தீர். உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் அன்பார்ந்தகும் திருமகனின் குரலுக்கு செவி சாய்த்து அவரோடு உடன் உரிமையாளர் ஆகும் தகுதி அடைவோமாக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி மடுப்போம். இன்று இரண்டு வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை கவனிப்பதோடு செவி சாய்ப்போம். அவருடைய ஆடை வெண்பனி போல இருந்தது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவருடைய தலைமுடி தூய பஞ்சி போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரிநெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றோடி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் திருமுன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. திருப்பாடல் 97. பதிலுரை பாடல் உங்கள் பல்லவியாக. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். 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 ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார்.
பூவுலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக, மேகமும் காரிரலும் அவரை சூழ்ந்துள்ளன, நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். உலகத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகன உருகுகின்றன, வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன, அனைத்து மக்கள் இனங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. உலகனத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஏனெனில் ஆண்டவரே, உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். விண்ணிலிருந்து வந்த இக்குளரொளியை நாங்களே கேட்டோம். திருத்துதர் பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1, திருவசனங்கள் 16 தொடக்கம் 19 வரை. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்த்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்த போது தந்தையாகிய கடவுளமிருந்து மதிப்பும் மாட்சிமையும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. ரைவா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாண்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், ஆண்டவரே மாட்சி உமக்கே. மாற்கு நற்செய்தி அதிகாரம் 9, வாக்கியங்கள் 2 தொடங்கி 9 முடியும் வரை. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனியாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் இயேசு தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரராலும் வெளுக்க முடியாத அளவுக்கு
வெள்ளை வெளீரென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது! உமக்கு ஒன்றும் மோய்சனுக்கொன்றும் எலியாவுக்கும் ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை, ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்தில் நின்று, என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த பொழுது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உட்கார்வோம் பெரியமானவர்களே. இன்று இயேசுனுடைய உருமாற்ற பெருவிழா நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் இந்த நாட்களிலே கடந்து போய்கொண்டிருக்கிற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கவலைகள், போராட்டங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான ஒரு செய்தியாகவும், நம் வாழ்க்கையிலே எவ்வளவு உறுதியானவர்களாய் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்கிற விடயத்தையும் நமக்கு கொடுக்க முயற்சிக்கிறது. பிரியமானவர்களே, இயேசுவினுடைய உருமாற்றத்தை பற்றி நாம் பேசும் பொழுது இங்கே ஒரு உயரிய மலையை இந்த நற்செய்தியாளர் நமக்கு காண்பிக்கின்றார். பேதுருவும் தன்னுடைய திருமுகத்தில் எழுதும் பொழுது ஒரு உயரிய மலையிலே அந்த பிரகாசம் ஒளித்ததை பற்றி சொல்லுகிறார். நான் இன்றைய நாளுக்குரிய தியானத்தை பற்றி வாசித்த பொழுது என்னுடைய மனசுக்கு பிடித்த ஒரு இறை பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே மலை ஒரு உன்னதமான இடத்தை பெறுகிறது. உங்களுக்கு தெரியும், சியோனில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக, ஆண்டவர் உங்களுக்கு மலை உச்சியில் அரணாயிருப்பாராக என்று சங்கீதக்காரர் மிகவும் அழகாக சொல்லுவார். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் சட்டம் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருந்தது. சட்டம் கடவுளுடைய விருப்பத்தை மக்களுக்கு கொடுக்கிற ஒரு ஊடகமாக இருந்தது. அப்போது எப்போதெல்லாம் ஆண்டவர் திருச்சட்டம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாரோ அப்போதெல்லாம் மோசேயை ஒரு மலைக்கு கூட்டிக் கொண்டு போய் அந்த மலையில் வச்சு அந்த திருச்சட்டங்களை கொடுப்பார். ஆகவே உன்னதமான போதனைகள், கடவுளுடைய மனது வெளிப்படுகின்ற ஒரு இடம் மலையாகவே இருந்தது. நீங்கள் புதிய ஏற்பாட்டை அப்படி இறங்கி எடுத்து பார்த்தீர்கள் என்றால் மத்தேயு நற்செய்தியாளர் சொல்லும்போது சொல்வார், மலை பிரசங்கம். அந்த மலை பிரசங்கத்தில் இயேசு ஒரு உயரமான இடத்துக்கு போவார். பழைய ஏற்பாட்டின் சட்ட திட்டங்களுக்கு மேலான ஒரு சட்டத்தை அவர்களுக்கு போதிப்பார். இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற புதிய சட்டம் என்று சொல்லுவார். பல்லுக்கு பல்லல்ல, கண்ணுக்கு கண்ணல்ல, மன்னித்து வாழுங்கள், இரக்கமுடையவராய் இருங்கள், உபவாசம் இருங்கள், ஜப வேளையை பிரமாணிக்கம் உள்ளதாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள், மறைவாய் இருக்கிற கடவுளை பார்த்து மன்றாடுங்கள். இப்படியான உன்னதமான நம் உள்ளத்தின் அடி ஆழத்தில் தங்கக்கூடிய வேத சத்தியங்களை ஆண்டவர் மலையிலிருந்து போதித்தார். இன்றைக்கு நீங்கள் கேட்ட இந்த உருமாற்றத்திலும் மலையிலே ஒரு பெரிய செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த மலை செய்திக்கும் இயேசு இறந்த கொல்கோதா என்கிற அந்த மலை செய்திக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதை இறையியலாளர்கள் பலர் பார்க்கிறார்கள். இன்று நான் உங்களோடு நான் வாசித்து அறிந்து கொண்ட ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மலையில் நீங்கள் பாருங்க, இயேசு அங்கே உயர்த்தப்படுகிறார், அங்கே அவர் தோற்றம் மாறுகிறார், அங்கே ரெண்டு பேர் நிற்கிறார்கள். இவரே என் அன்பார்ந்த குமாரன், இவருக்கு செவிசாயுங்கள். இந்த செவிசாயுங்கள் என்கிற வார்த்தை இஸ்ரேல் மக்களுக்கு மிகவும் முக்கியமானது ஒன்று. இஸ்ரேலே, ஆண்டவருக்கு செவிகொடு, உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர் என்று பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு திருச்சட்டம் இப்படித்தான் போதிக்கப்பட்டது. இப்ப இந்த மலையில நீங்க பார்ப்பீங்க, இயேசுநாதர் அங்கே மலையிலே இருக்கிறார். இப்போது நான் உங்களை கொல்கோதா மலைக்கு கொண்டு போக போகிறேன்.
அங்கேயும் இயேசு ஆண்டவர் அங்கே உயர்த்தப்படுகிறார். இந்த குரு மாற்றத்தில் பார்ப்பீங்க, மோயிசனும் எலியாவும் நிற்கிறார்கள். மோயிசன் திருச்சட்டத்தை குறித்து நிற்கிறார், எலியா இறைவாக்குகளை குறித்து நிற்கிறார். நீங்க மலையில தாபோங்க, கொல்கோதா மலையில பாருங்க, ரெண்டு கல்வர்கள் இயேசுக்கு பக்கத்தில் நிற்பாங்க. இங்க இயேசுவின் உடை யாராலுமே கழுவப்படாத அளவுக்கு வெள்ளை வெளியென்று பிரகாசித்தது. அங்கே இயேசுவுக்கு ஒரு துண்டு உடுப்பில்லை உடம்புல. இதை ஏற்றுக்கொள்ள நம்ம பலர் மறுக்கிறோம். இயேசுக்கு இடுப்பில் ஒரு வெள்ளச்சீலையை போட்டால் தான் கௌரவம். ஆனால் வரலாறு சொல்கிறது அவர் நிர்வாணமாய் தொங்கினார். நீங்கள் அங்கே பார்ப்பீங்க, இங்கே இவரே அன்பார்ந்த குமாரன், இவருக்கு செவிசாயுங்கள், இவருக்கு செவிசாயுங்கள் என்று சொன்ன அதே ஆண்டவர் அங்கே ஆண்டவர் எப்படி கத்துவார் தெரியுமா? என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? இயலாத நிலையை அங்கே காண்பிப்பார். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன அந்த அற்புதமான செய்தியை புரிந்து கொண்ட விதமும், இன்று நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே காண்கிற அந்த அற்புதமான வெளிப்பாட்டையும் புரிந்து கொள்கிற விதமும் வித்தியாசமானதாகவே இருக்கிறது. இயேசு ஆண்டவர் சொன்னார், நானே இறைமகன். பலர் அதை நம்பல. நானே வாழ்வு தரும் உணவு என்று சொன்னார். நானே சத்தியம் என்று சொன்னார். என் வழியா என்று யாரும் பரலோக பிதாவிடம் போக முடியாது என்று சொன்னார். இப்படியெல்லாம் சொல்லிட்டு இயேசுநாதர் சொன்னார், நான் துன்பப்பட வேண்டும், நான் காரி உமிழப்பட வேண்டும், அடிக்கப்பட வேண்டும், சிலுவையிலே அறையப்பட வேண்டும், மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும். பேதுருவானவர் இயேசுநாதருக்கு அப்படி சொல்றார், இஞ்சி வாங்க, நீங்க இப்படிலாம் கயக்க கூடாது. நாங்கெல்லாம் உங்கள்கிட்ட பெருசா எதிர்பார்க்கிறோம், பெருசா எதிர்பார்க்கிறோம். நீங்க சாகுறதும் அடி வாங்குறதும் துன்பப்படுறதும் பற்றி கதைக்கிறீங்க. சீமோனின் மகனான பேதுருவே, ஜோனாவின் மகனான சீமோனே என்று சொன்ன ஆண்டவர் போவப்பாலை சாத்தானி என்று சொல்லுவார் இந்த தருணத்தில். இதை புரிந்து கொள்ள பேதுருவானவரால் கூட முடியாத நிலையில் இந்த உன்னத மாட்சிமையை இயேசு ஆண்டவர் இந்த தாபோர் மலையிலே காண்பிக்கிறார். என்னத்தை காண்பிக்கிறார்? நீங்கள் விரும்புகிற இந்த மாட்சி என் துன்பத்தின் ஊடாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் எத்தனை பேருக்கு இது விளங்குதோ என்னமோ தெரியாது. திரும்பவும் நான் அந்த கொல்கோதா மலையை காண்பிக்கிறேன். அந்த கொல்கோதா மலையில் அந்த இயலாமை, ஒரு மனிதனுடைய இயலாமை. யார் மத்தியில் நாம் வாழ்கிறோம்? நன்மை செய்கிறவர்கள் மத்தியில் வாழ்கிறோமா? நம்மை தீயது வழி நடத்துகிற மனிதர்கள் மத்தியில் வாழ்கிறோமா? நம்மை நரகத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறவர்கள் மத்தியில் வாழ்கிறோமா? நம்மை தூயதாக்குகின்றவர்கள் சமூகத்தில் வாழ்கிறோமா? இயேசு இரண்டு கல்வர்களுக்கு நடுவில் தொங்கினார். அந்த இரண்டு கல்வர்களில் ஒருவனையே ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு சுவீகரித்துக் கொள்ளும் அளவுக்கு அவன் மனம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தது. இன்றைக்கு நம்மள பலருக்கு பிரியமானவர்களே, துன்பங்கள் விருப்பமில்லை, வருத்தங்கள் விருப்பமில்லை, சவால்கள் விருப்பமில்லை, சோதனைகளில் விருப்பமில்லை. எப்பயுமே நமக்கு ஒரு ஹீரோ ஜீசஸ் தான் தேவை. எப்படி ஹீரோ ஜீசஸ்? குதிரையில் வரணும், கத்தி எடுக்கணும், சுடணும், நம்முடைய எதிரிகளை அடிக்கணும், அப்படியே மதுல கடக்கணும், பாயணும், இப்படின்றதுக்குள்ள சுகந்தரணும், அப்படின்றதுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறணும். இயேசு சொன்னார், நோ, உங்கள் வாழ்க்கை துன்பங்களை கடந்து போகும். எப்படி துன்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கிறதோ அந்த அளவு நிச்சயம் பிரகாசம், யாராலும் கொடுக்க முடியாத பிரகாசம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டு. உங்கள் வழியாக திருச்சட்டம் நிறைவேறும். வார்த்தையை நம்புகிறவன் மாட்சிமையை காண்பான். அந்த உன்னதரான கடவுளுக்கு செவிசாய்க்கிறவன் துன்பங்கள் வழியாக தன் இரட்சிப்பை, விடுதலையை கண்டுகொள்வான் என்கிற மாபெரும் செய்தியை இன்றைய உருமாற்ற பெருவிழா நமக்கு கொடுப்பதை நாம் உணர்ந்து நிற்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாட்களில் எல்லாரும் பலதரப்பட்ட துன்பங்களை கடந்து போகிறோம். உடல் வேதனைகளை தாங் காண்கிறோம், மனவேதனைகளை கடந்து போகிறோம், பொருளாதார சிக்கல்களை கடந்து போகிறோம். நாளை என்ன நடக்கும், நாளை நாம் யாரை பார்ப்போம், நாளை நாம் யாரோடு வாழ்வோம், இதெல்லாம் சாத்தியமாகுமா என்கிற துன்பகரமான விடயங்களுக்கு பெரிய கேள்விகளை கொடுத்து கொண்டிருக்கிற நாம் அதில் ஒரு பெரிய சரி போட வேண்டும். துன்பங்கள் வழியாக நமக்கு இன்பம் ஒன்று. சங்கீதக்காரர் அதான் சொல்லுவார், கண்ணீரோடு விதைக்கிறவன் அக்களிப்போடு அறுவடை செய்வான். எனக்கு இந்த உடுப்பையும் போட்டுட்டு இந்த பீடத்திலிருந்து இந்த சத்தியத்தை போதிப்பது லேசாக இருக்கும்.
நானும் என்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சவால்களை கடந்து போகிற பொழுது ஜோபுவைப் போல என்னால் அந்த வார்த்தை சொல்ல முடிந்தால் நான் வந்து இறை பக்குவப்பட்டிருக்கிறேன், ஆன்மீக பக்குவப்பட்டிருக்கிறேன் என்பதுதான் அடையாளம். வெறும் மேனியனாய் வந்தேன், வெறும் மேனியனாய் போவேன். ஆண்டவர் தந்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். இந்த உலகத்தில் எது உண்மை? ஆண்டவரை நான் நேருக்கு நேராய் சந்திப்பேன். அப்படி சந்திக்கும் பொழுது நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே என்று நம்மை பார்த்தவர் சொல்லும் அளவுக்கு நம் நாளாந்த வாழ்க்கையிலே வருகிற துன்பத் துயரங்கள் வேளையில் இயேசுவை போலவே நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். இயேசு எப்படி ஜெபம் செய்தார்? துன்ப வேளையில் இயேசு எப்படி ஜெபம் செய்தார்? யாருக்காவது வாயில் இந்த வார்த்தை முணுமுணுக்கிற மாதிரி இருக்குதா? எப்படி ஜெபம் செய்தார்? பரலோக பிதாவே, என் விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தம்தான் இந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றிருந்தால் இந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளுகிற சக்தி எனக்கு தாங்க, உம்முடைய சித்தத்திலிருந்து நான் ஒருபோதும் விலகாதபடி பார்த்து கொள்ளுங்க. நான் தனிப்பட்ட விதமாக என் வாழ்க்கையில் நம்புகிற ஒரு சபம், ஆண்டவரே உம்முடைய அன்பிலிருந்து மட்டும் நான் பிரிந்து போகாதபடி என்னை உம் அன்புக்குள் அப்படியே கட்டி காத்து கொள்ளும். அப்படி சொல்லும் பொழுது நான் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிறேன் என்ற அர்த்தம் இல்லை. என் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், டிசப்பாயின்ட்மெண்ட், நாம் எதிர்பார்க்கறதெல்லாம் தலகுலாக நடக்கும். அப்படியான நேரத்திலையும் அந்த பிரகாசத்தின் மீது நான் நம்பிக்கை வைக்கிறவனாய் இன்றும் வாழ்கிறபடியால் தான் இதை நான் துணிந்து சொல்கிறேன். நான் துன்பங்களை கடந்து போகிற சந்தர்ப்பங்களில் நான் சொல்லுகிற சின்ன சபம் இதுதான். உம்முடைய அந்த உன்னதமான அன்பிலிருந்து மட்டும் இந்த துன்பங்களின் நிமித்தம் நான் பிரிந்து போகாதபடி என்னை பார்த்து கொள்ளும் ஆண்டவரே என்கிற வார்த்தையை நீங்களும் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். பேதுருவானவர் சொன்னார், ஆண்டவரே பாவி என்னை விட்டு போய்விடும். எங்கெடுத்துலையுமா? இயேசுநாதர் உயிர்த்தெழுந்து இந்த துன்பங்கள் எல்லாம் கண்டு இயேசுநாதர் உயிர்த்தெழுந்து திபேரியா கடலில் மீனை பிடிச்சிட்டு போய் சொல்கிறார், போய் மீனை பிடிச்சிப்பார் பேதுரு, மீன் பிடிக்காமலாம் வந்திருக்கிறா, போய் திரும்ப இருக்கா வலையை போடு. வலையை போட்டார், மீன் பிடிபடுது. அப்போ தான் யோவான் சொல்கிறார், கரையில் நிற்கிறவர் ஆண்டவர் தான், கடையில் நிற்கிறவர் ஆண்டவர் தான். இவருக்கு மனம் சகிக்க இல்லாமல் போயிட்டு அவர் சொல்கிறார், ஆண்டவரே பாவி என்னை விட்டு போயிருங்க, ஏனென்றால் நான் சந்தோஷம்தான் வாழ்க்கை என்று நினச்சிருக்கிறேன், துன்பங்கள் ஊடாக எனக்கு எவ்வளோ வெற்றி உண்டு என்பதை நீங்கள் காட்டியிருக்கிறீங்க, இதுக்கு நான் தகுதி உள்ளவனாக தெரியாது, பாவி என்னை விட்டு போயிருங்க. ஆனால் பேதுரு கூப்பிட்டு தான் சொன்னார், நீ தான் திருச்சபைக்கு தலைவராக இருக்கணும், இதை உணர்ந்து கொண்டா பாரு, துன்பங்கள், துயரங்கள், வேதனை இதெல்லாம் கடந்து போகும், மகிழ்ச்சி நிச்சயம் என்கிற சத்தியத்தை நீ உணர்ந்திருக்கிறாய், இதை போதி, அதனால தான் நீ திருச்சபைக்கு தலைவர். ஆகவே பிரியமானவர்களே, இன்று உருமாற்ற பெருவிழா நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் நம்முடைய வாழ்க்கை பாடமாக இருக்கட்டும். இயேசு ஆண்டவரை சிக்கனப்பிடித்துக் கொள்வோம். அவரைப் போல நம்மை பிரகாசிக்க செய்யக்கூடியவர் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. யாரும் அவரைப் போல நம்மை பிரகாசிக்க செய்ய முடியாது. அருளும் ஆசீரும் அவரிடமே உண்டு என்கிற நம்பிக்கையோடு நாம் ஜெபம் செய்வோம். ஒரு கணம் எழுந்து நின்று இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டதன் பின்னர் நாம் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வோம். ஒரே இறைவனை நம்புகின்றேன், மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் விதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றே, இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார், கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, மெய்ய கடவுள் என்று மெய்ய கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர், இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன, மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார், தூயாவியால் கன்னிமரியிடம் உடல் எடுத்து மனிதனானார், மேலும் நமக்காக போஞ்சி பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறையுண்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார், மறைநூல்களின் படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார், வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார், அவரது ஆட்சிக்கு முடிவிராது,
தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் மறவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். நாம் ஜெபம் செய்வோமா? இன்று வெள்ளிக்கிழமை இயேசுனுடைய இந்த உருமாற்ற பெருவிழா நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் வேதனைகளில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் என்கிற நம்பிக்கையும் அவரே நம்மை பிரகாசிக்க செய்யக்கூடியவர் என்கிற சத்தியத்தை நமக்கு உணர்த்தும்படியாக நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் செய்வோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. சொல்லுவோமா? அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை சொல்லுமே, ஒரு வார்த்தை பேசுமே, உம் சொல்லால் நலமாகுவே. ஒரு வார்த்தை பேசுமே, ஒரு வார்த்தை பேசுமே, உம் சொல்லால் நலமாகுவே. திடப்படுத்தும் என்று சொல்ல போகிறோம். திடப்படுத்தும் திடப்படுத்தும் என் துன்ப வேளையில் திடப்படுத்தும். திடப்படுத்தும் சொல்வோமா? திடப்படுத்தும் திடப்படுத்தும் என் துன்ப வேளையில் திடப்படுத்தும். தாவீதின் திருமகனே, எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயினும் நாங்கள் உங்களுக்கு செவி சாய்க்கிற பிள்ளைகளாய் மாறச் செய்யுங்க. இயேசுவே, உம் பிரகாசம் எங்களில் நிலைத்திருக்கட்டும். தாவீதின் திருமகனே, தாயை கூர்ந்து இறங்குமையா. சொல்லுவோமா? தாவீதின் திருமகனே, நன்றி ஆண்டவரே. உம் பிரகாசம் எம்மில் ஜொலிக்க, உமக்கு செவி சாய்க்க வையும். உம் பிரகாசம் எம்மில் ஜொலிக்க, செவி சாய்க்க கற்றுத்தாரும். திடப்படுத்தும் 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 துன்பத்தில் திடப்படுத்தும். திடப்படுத்தும் சொல்வோம், திடப்படுத்தும் என்னை திடப்படுத்தும், திடப்படுத்தும் என் துன்பத்தில், துன்பத்தில் திடப்படுத்தும். கைகளை கும்பிட்டு ஜெபம் செய்வோம். இயேசுவே ஆண்டவரே, பரிசுத்தமானவரே, வல்லவரே, நல்லவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, பாதுகாக்கிறவரே, பராமரிக்கிறவரே, துன்ப துயர வேதனைகளிலே சவால்களை சந்திக்கிறவன், திடமா இருக்கிறவன், இறை வார்த்தையை நம்புகிறவன், வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறவன் ஒரு காலமும் சோர்ந்து போக மாட்டான் என்கிற சத்தியத்தை எங்களுக்கு போதித்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாட்கள்ல பலதரப்பட்ட துன்பங்கள் துயரங்களுக்கூடாக நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். உடல் வருத்தம், மன வருத்தம், பொருளாதார கஷ்டம், நாளைய நாளுக்குரிய எதிர்காலத்தை பற்றிய பதட்டம், ஆண்டவரே இவையெல்லாம் நிஜமானவையா? நிஜமானவை பிரகாசமே என்பதை எங்களுக்கு நீர் காண்பிக்கும்படி செபிக்கிறோம். ஒருத்தரை ஒருத்தர் திடப்படுத்துகின்ற தைரியமான வார்த்தைகளை கொடுக்கிற, ஆறுதலை கொடுக்கிற
தைரியம் கொடுக்கிற ஜெபங்களை ஏறெடுக்கிற நல்ல உள்ளங்களை எங்களுக்கு தரும்படி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இருதய வருத்தத்தினாலே வேதனைப்படுகிறவர்கள், கிளினிக்கு போய் வருகிறவர்கள், ஆபரேஷனுக்காக நாள் குறிப்பிடப்பட்டிருக்கிறவர்கள், ஆபரேஷன் செய்து கொண்டவர்கள் சுகமாய் வாழும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மனசில் பலதரப்பட்ட பாரங்கள், கணவனை பற்றி, பிள்ளைகளை பற்றி, மனைவியை பற்றி, குடும்ப சகோதரங்களை பற்றி, வீட்டில் வருத்தமாக இருக்கிறவர்களை பற்றி, வீட்டில் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறவர்களை பற்றி, பலதரப்பட்ட கவலைகளோடும் ஏக்கங்களோடும் வாழ்கிறவர்களை நீங்கள் தாங்கும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய நேசமுள்ள கரத்துக்குள்ளே இந்த சத்தியத்தை போதிக்கிற நல்ல குருக்களுக்கான தேவை அழைத்து நீங்கள் கொடுக்கும்படியும் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாட்கள் எங்கள்கிட்ட ஜபம் கேட்டு ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு பிறந்த நாளை நினைவு கூறுகிறவர்கள், திருமண ஆண்டு நிறைவை நினைத்து சந்தோஷப்படுகிறவர்கள், வெளியில் இன்றைக்கு பயணம் போகிறவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கற்பனி தாய்மார், கை குழந்தைகளோடு இருக்கிறவர்கள் எல்லாரையும் பொறுப்படுங்க. விசேஷமாய் ஆண்டவரே, கேன்சர், டியூமர், சிரோசிஸ், கிட்னி ஃபெயிலியர், முதுகெலும்பு வருத்தங்கள், டிமென்ஷியா போன்ற வருத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறவர்களை தாங்குகிறவர்கள், பராமரிக்கிறவர்கள் தைரியம் பெறும்படி செபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு தேவையான ஞானமும் அறிவும், வாலிபவர்களுக்கு தேவையான தூய உள்ளமும் தொழிலும் நிறைவாய் கிடைக்கும்படி செபிக்கிறோம். இயேசுவை ஒப்புக் கொடுக்கிறோம், ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்கள் துன்பங்களின் வழியாக எங்களுக்கு பிரகாசம் உண்டு. இறை வார்த்தையையும் வாக்கு தத்தங்களையும் நம்பி வாழ்கிற குடும்பங்களாய் இருங்க என்கிற அந்த போதனையை நிறைவாய் ஏற்று நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாங்க. இயேசு நசரேனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலே எங்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபம் கட்ட நிற்கிறோம் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவாகவும் போற்றுகிறோம். மேலும்படி அருப்பெருக்கில் இருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற உணவாக மாறுவதாக. இறைவன் என்றென்று வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவாகவும் போற்றுகிறோம். ஏனெனில் நம்முடைய அருப்பெருக்கில் இருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். திராட்சை கொடியும் மனிதனுடைய உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற பானமாக மாறுவதாக. இறைவன் என்றென்று வாழ்த்த பெறுவாராக. பிள்ளைகளே, சகோதரங்களே, இயேசுனுடைய உருமாற்ற பெருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிற நாம் ஒப்பு கொடுத்த ஜபங்களும் கொடுத்திருக்கிற காணிக்கைகளும் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுங்கள். திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நடத்தி நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமரே திருமகனின் மாட்சிக்குரிய தோற்ற மாற்ற விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். அவருடைய மாட்சிமையின் பேரொழியால் பாவ மாசுகளிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவர் நல்லவர், நமக்கு நன்மை செய்கிறவர், நம் பாதாளத்திலே விழ விரும்பாதவர். நம் தேவனாகிய ஆண்டவர் நமக்கு செய்த நன்மை தனங்கள் ஒவ்வொன்றிற்காகவும் நன்றி கூறுவோ. அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் தாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தம் ஆட்சிமையை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கிய தமது உடலை பேரொளியால் துளங்கச் செய்தார். இவ்வாறு தம் சீடரிடம் உள்ளத்திலிருந்து சிலுவை பற்றிய இடரலை அகற்றினார். தலைவராகிய தம்முடன் வியப்புக்கு உரிய நிகழ்ந்தது எல்லாம் தமது உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை வெளிப்படுத்தி தெளிவுபடுத்தினார். ஆகவே ஆற்றல் மிக்க விண்ணோரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஜபம் செய்வதாவது. தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், மனமும்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நீர்மையாகவே தூயவர், படைப்புகளுக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் இயேசு ஆண்டவருடைய பரிசுத்தமான உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை இப்பொழுதும் ஆறுவனவாக. அவர் பாடுகள் பட மனம் விரும்பி தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தீவின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்தியுடன் படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிறது. இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையில் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வை தருகிற அப்பத்தையும் மீட்பை கொடுக்கிற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் உம் திருமகனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகிற எங்களை தூயாவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிறோமுடைய திரு அவையின் நினைவு கூர்ந்தரலும், எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கிறிஸ்டியன் நோயல் மேன் விளாண்டகை, இனி ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர், பெரிய சிறிய குறுமடமானவர்கள், எங்கள் அம்மா அப்பா, சகோதரர்கள், வீட்டில் இருக்கும் முற்றார் உறவினர்கள், வயது முதிர்ந்தவர்கள், வருத்தப்பட்டவர்கள், தனிமையாக இருக்கிறவர்கள், எங்கள்கிட்ட ஜபம் கேட்டவர்கள், நாங்கள் இருக்கும் வீட்டையும் ஊரையும் சுற்றி வாழ்கிறவர்கள் எல்லார் மீதும் உம்முடைய கிருபை தங்கி ஆசீர்வாதம் பெருக்கெடுக்க செய்வீராக. உயிர் தழுவோம் என்கிற நம்பிக்கையோடு துயிலோளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒழுமிக்கவும் திருமணேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவர் ஜோசேப்பு, இவ்வளையில் உங்களுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த திருத்தூதர்கள், புனிதர்கள் ஆகிய அனைவருடன் நாங்கள் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு இவரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவர் இயேசு கற்பித்து தந்தபடி ஜெபம் செய்வோமா. விண்ணுலகத்திலே இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நிலையில் அமைதியை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் பாவத்தை விட்டு விலகி மனம் மாறி பயமின்றி வாழ்வோமாக. நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பேரன்பு வாழ்வையும் எங்கள் மீட்பராக இயேசுவின் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அமைதியை விட்டு செல்கிறேன், சந்தோஷத்தை தருகிறேன் என்று சொன்னீங்க. எங்கள் குறை குற்றங்களை பார்க்காம உங்களை நாங்கள் வச்சிருக்கிற நேசத்தை பார்த்து எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் ஆறுதலையும் கொடுக்க திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். என்ற இயேசு ஆண்டவருடைய அன்பு, சமாதானம், சுகம், பாதுகாப்பு உங்களோடு என்றும் இருப்பதாக. மான்மாவோடும் இருப்பதாக. எல்லாரும் நல்லா இருங்க. இயேசுவின் சமாதானம், இயேசுவின் சமாதானம், இயேசுவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்,
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்தவர். துன்பங்கள், துயரங்கள், சிலுவை வாழ்வு நம்மை பிரகாசிக்க செய்கின்ற ஒரு வாழ்வுக்காக அழைத்து செல்லும். துன்பங்களை தாங்கிக் கொள்ள பக்குவம் பெறுங்கள். வார்த்தைக்கும் சத்தியத்திற்கும் செவிசாயுங்கள் என்று சொன்ன இயேசு விருந்துக்கு கூப்பிடுகிறார். அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் பேர் பெற்றவர்களே. ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை பற்றும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வை தருவதாக. ஆமென். செபிப்போமாக. ஆண்டவரையும் திருமகனின் பேரொளியை அவரது மாட்சிக்குரிய தோற்றமாற்றத்தினால் வெளிப்படுத்த திருவிழமானீரே, நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிவீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கின்ற பிரகாசிக்கின்ற ஆண்டவர் தந்தை மகன் துயாவின் வழியாய் உங்களை தொட்டு ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். ஆசீர்வாதம் நம் வாழ்வில் தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.